குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கரே வேர்ல்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னியில் ஜெனட்டிக்ஸில் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனாக இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அலில்ஸ் அண்ட் அலில்ஸ் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனாக என்னென்னா இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் த அலில்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லோக்கை என்னென்னா அலில்ஸுக்கு இடையில் உள்ள டிஃப்ரெண்ட்டான லோக்கையில் ப்ரெசென்டாக இருக்கிற இன்ட்ராக்ஷனை சொல்கிறது தான் லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் சிம்பிளாக சொல்லும் போது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜீனுக்கும் ஜீனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை பிட்வீன் த அலில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஓகேவா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸுக்கு பிட்வீன் அலில்ஸா ஓகேவா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜீன் அண்ட் ஜீனாக சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து டாமினன்ட் எபிஸ்டாசிஸாக டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் ஜ ஜீன் இன்ட்ராக்ஷன் இன் விச் டூ அலில் ஆஃப் ஜீன் அட் ஒன் லோக்கஸ் இன்டர்ஃபேயர் அண்ட் சப்ரஸ் ஆர் மாஸ்க் தான் ஃபீனோ டைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் அலில்ஸ் ஆஃப் அனதர் ஜீன் அட் அனதர் லோக்கஸ் ஒரு லோக்கஸில் ஜீன் லொக்கேட்டாக இருக்குது அந்த ஜீனில் ரெண்டு அலில் இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு லோக்கஸில் ஜீன் இருக்குது அந்த ஜீனில் ரெண்டு வித்தியாசமான அலில்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த இடையில உள்ள இப்போ ஒரு லோக்கஸில் ஃபஸ்ட்டு ஜீன் இருக்கு அதை என்ன பண்ணுது இன்னொரு லோக்கஸில் உள்ள ஜீனை மறைக்குது சப்ரஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லிருக்காங்க அதுதான் எப்பிஸ்டாட்டிக் ஜீன் சொல்லுவாங்க த ஜீன் தட் ஆர் மாஸ்க் த ஃபீனோடபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் அது என்ன பண்ணுது ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை ஃபீனோடபிக் எக்ஸ்ப்ரெஷனாக சப்ரஸ் பண்ணுது இல்லை மறைச்சிருச்சு தடுத்துருச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க எப்பிஸ்டாட்டிக்காக த ஜீன் ஹூஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்டர்ஃபேர்ட் பை நான் அலிலிக் ஜீன் and அண்ட் exhibiting ஃப்ரம் எக்ஸிபிட்டிங் known as நோனர் அப்போ hypostatic ஐப்போஸ்டாட்டிக்னால் என்னன்னா இப்போ எபஸ்டாட்டிக்னால் என்ன பார்த்தோம் ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை சப்ரஸ் பண்ணுது அந்த இன்னொரு ஜீன் சப்ரஸ் பண்ணுதுல அதுதான் ஐப்போஸ்டாட்டிக் ஜீன் எபிஸ்டாட்டிக் மூலியமாக அந்த ஜீன் சப்ரெஸ் பண்ணுதா அதை hypostatic ஜீன் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஜீனை இன்னொரு ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் இருக்குது ஒரு ஜீன் என்ன பண்ணுது இன்னொரு ஜீனை மாஸ்க் சப்ரெஸ் பண்ணுது தடுக்குதுன்னா அதில் ஐப் எபிஸ்டாட்டிக்குன்னு சொல்லுவோம் அந்த ஐப்போஸ்டாட்டிக்னால் என்னென்னா எப்பிஸ்டாட்டிக் மூலியமாக அது தடுக்குது பார்த்தீங்களா மறைக்கு அதுதான் ஐப்போஸ்டாட்டிக் ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க வென் போர் ஜீன்ஸாக ப்ரெசன்ட் டுகெதர் the ஃபீனோ டைப் determined by பை எப்போஸ்டாட்டிக் ஜீன் நாட் பை ஐப்போஸ்டாட்டிக் இப்போ ரெண்டு ஜீன்மே பிரசென்டாக இருந்துச்சுன்னா டூ எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபீனோ டைப் எதாவது டிடெர்மைன் பண்ணியிருக்குமா எப்போஸ்டாட்டிக் ஜீனை வச்சுதான் இருக்குமா நாட் ஐபோஸ்டாட்டிக் ஜீன் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இன் சம்மர் ஸ்குவாஷ் color locus கலர் a dominant allele w டபுள்யூ ஃபார் ஒயிட் கலர் அண்ட் ரெசர் w ஃபார் கலர் ஃப்ரூட்டா கலரில் ஒயிட்டு கலர் ஃப்ரூட் எடுத்துக்கிறாங்க இதில் டாமினட் வந்து கேபிட்டல் டப்ளூ அதுதான் ஒயிட் ஸ்மால் லெட்டர் டபுள்யூ கலர் ஃப்ரூட் அது வந்து ரெசிவ் டப்ளியூ அலில் என்ன பண்ணுது இஸ் மாஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எனி கலர் வேறு கலர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டப்ளியூ அலில் என்ன பண்ணுதான் தடுக்குது மாஸ்க் மாதிரி இருக்குது இன் அனதர் லோக்கஸில் பார்க்கும்போது ஹைப்போஸ்டிக் அழில் ஜி இஸ் ஃபார் எல்லோ ஃப்ரூட் அண்ட் ரெசசிவ் அலில் ஜி ஃபார் க்ரீன் ஃப்ரூட் எல்லோ வந்து டாமினண்டாக இருக்குது அதை ஜீன் வச்சுக்கிறாங்க இன்னொன்று வந்து க்ரீன் ஃப்ரூட் ரெசசிவாக இருக்குது அதை ஸ்மால் லெட்டர் ஜீன் வச்சுக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு லோக்கஸ் ஒயிட் டாமினன்ட் டு கலர் வேத செகண்ட் லோக்கர்ஸ் எல்லோ இஸ் டாமினன்ட் டு க்ரீன் ஒயிட் தான் டாமினெட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஐப்போஸ்டிக்லாம் பார்க்கும்போது எல்லோ கேப் எல்லோ தான் டாமினெட்டாக இருக்குது க்ரீனை பார்க்கும்போது வென் ஒயிட் ஃப்ரூட் வித் ஜீனோ டைப் ஒயிட் ஃப்ரூட் ஃப்ரூட்டு ஜீனோ டைப் பார்க்கும்போது கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் லேட்டர்ஜி நெக்ஸ்ட்டு எல்லோ ஃப்ரூட் வித் ஜீனோ டைப் ஸ்மால் டப்ளியூ ஸ்மால் கேபிட்டல் ஜி இதை கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் பிளான்ஸில் வந்து ஆ ஒயிட் ஃப்ரூட் அண்ட் எட்ரோசைகோஸ் எல்லாமே ஒயிட் ஃப்ரூட்டாக இருக்கா ஆனால் எட்ரோசைகோஸாக இருக்கான் வென் எஃப் ஒன் எட்ரோசைகோஸ் பிளான்ஸாக கிராஸ்டு கிராஸ் பண்ணும்போது எஃப் டூவில் வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகுனா டுவெல் ஒயிட்டு த்ரீ எல்லோ ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க ஒயிட் ஃப்ரூட்டு எல்லோ ஃப்ரூட்டு கேமிக்ஸ் டப்ளியூஜி கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் கேபிட்டல் ஜி ஸோ கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் வந்து எட்ரோசைக்கோஸாக இருக்குது அந்த எட்ரோசைக்கஸ்ந்து ஃபோர் கேம்மேட் வருது ஓகேவா அந்த ஃபோர் கிராமட்ஸை ஃபார்ம் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல டயாபிரிக் க்ராஸ் அதே மாதிரி தான் டயாபிரிக் கிராஸில் பார்த்ததே தான் இதை கிராஸ் பண்ணும்போது ஒயிட் ஃப்ரூட் எத்தனை வருதா டுவெல் இருக்குது எல்லோ ஃப்ரூட் த்ரீ இருக்குது க்ரீன் ஃப்ரூட் எத்தனை இருக்கா ஒன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஃபீனோடைபிக் ரேஷியோவில் டப்ளியூ இஸ் எப்பிஸ்டாட்டிக் டு ஆலீஸ் ஜிஎன்ஜி டப்ளியூ தான் எப்பிஸ்டாட்டிக் எபிஸ்டாட்டிக் ஜிஎன்ஜி பார்க்கும்போது ஒயிட் வந்து டாமினட் அது என்ன பண்ணுது க்ரீனையும் எல்லோவையும் மறைக்குது ஓமோசைகோஸ் ரெசசிவ் டபுள்யூ டபிள்யூ ஜீனோ டைப் கேன் கிவ் ஒன்லி கலர்டு ஃப்ரூட்டை ஓமோசைகோஸ் ரெசசிவ் கலர் ஃப்ரூட் கொடுக்குது ஃபோரு டபுள் ட்ரெஸசிவ் வந்து க்ரீன் ஃப்ரூட் கொடுக்குது ஒன்னே ஒன்று பிளான் ஹேவிங் ஒன்லி ஜி இன் ஃபீனோ டைப் அது என்ன பண்ணுது எல்லோ ஃப்ரூட் கொடுக்குது த்ரீ பை சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் த்ரீ வந்து எல்லோ ஃப்ரூட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ இன்ட்ராஜெனிக்கால் அலெலிக் இன்ட்ராக்ஷனை பார்க்கும்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ளார் கலரின் மிராப்ளர் ஜலப்பால் ரேஷியோ எவ்வளோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ ஒன் அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகனில் பார்க்கும்போது ஒன் நஸ்ட்டு டூ எஸ் டூ ஒன் ஆன்டிராம் ஸ்பீசஸ் கோ டாமினன்ஸ் பார்க்கும்போது ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் யூமனில் ஒன் எஸ்டு டூ எஸ் டூ ஒன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது இன்ட்ராஜெனிக்காக நெக்ஸ்ட்டு இன்டர்ஜெனிக் பார்க்கும்போது அலிலிக் இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது டாமினன்ட் எபஸ்டைட்டிஸில் ஃப்ரூட் கலரின் சம்மர்ஸ் கிளாஸ் ஃபினடபிக் ரேஷியோ டுவெல் எஸ்டு த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் ரெசிவ்வில் வந்து ஃப்ளார் கலர் ஆஃப் ஆன்டிரம் ஸ்பீசஸில் நைன் எஸ் டூ த்ரீ எஸ்டு ஃபோர் டூப்ளிகேட் ஜீன் வித் குமுலேட்டிவ் குமுலேட்டிவ்னால் என்ன தானே ஒரு என்விராமெண்டல் கண்டிஷன் மூலிமா அந்த ஜீன் டூப்ளிகேட் ஆச்சினா அதுதான் குமுலேட்டிவ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அது என்ன எக்ஸாம்பிள்னா ஃப்ரூட் ஷேப் சம்மர் ஸ்குவாஷ் நைன் நைனஸ் டூ சிக்ஸ் டூ ஒன் நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் காம்ப்ளிமெண்ட்ரினால் கம் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீனா என்ன சொல்லுவாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் பேரண்ட்லேருந்து கம்பைன் ஆகி ஒரு நியூ ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் சொல்லுவாங்க ஓகே அது ஃப்ளவர் கலரின் ஸ்வீட் பீஸில் நைன் எஸ் டூ செவன் சப்ளிமெண்ட்ரி ஜீனா டாமினன் கேரக்டர் மட்டும் சொல்கிறது சப்ளிமெண்ட்ரி ஜீன் அதில் வந்து க்ரீன் கலரின் மைஸ் நைன் எஸ் டூ த்ரீ எஸ் டூ ஃபோர் நெக்ஸ்ட்டு இன்கிப்பிட்டார்னா தடுக்கிறது லீவ் கலரின் ரைஸ் பிளான்ஸ் தேர்ட்டீன் எஸ் டூ த்ரீ டூப்ளிகேட் ஜீன்னா மல்டிப்ளிகேட் டூப்ளிகேட்டாக ஒரு காப்பி இன்னொரு காப்பீஸாக ஃபார்ம் ஆகிறது டூப்ளிகேட் ஜீன் சொல்லுவாங்க சீட் கேப்சூல் ஷேப் ஃப்ரூட் ஷேப்பன் சஃபர் பர்சா பர்ஸ் பர்சியூ பர்சா பர்சா பாஸ்டூலிஸ் இதில் வந்து ஃபிஃப்டீன் இஸ் டூ ஒன் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனாக இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷனின் வீட்டாக வீட்டில் பார்க்க போகிறோம் கெர்னல் கலர் ஓகேவா கெர்னல்னால் மேலே உள்ள அந்த தோலில் உள்ள சலர் தான் கெர்னல்னு சொல்லுவாங்க பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷனாக செவரல் ஜீன் கம்பைன் டு அஃபெக்டாக சிங்கிள் ட்ரைடாக ஒரு நிறையா ஜீன் சேர்ந்து ஒரு ட்ரைட்டை ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் இப்போ லியோட்ராபிக் ஜீனாக என்ன பார்த்தோம் ஒரே ஒரு ஜீன் மித்ததை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மல்டிபிள் ட்ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே எல்லா ஜீன்ஸ் செவரல் ஜீன் சேர்ந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் இன்னெரிட்டன்ஸ் இல்லை க்ரூப் ஆஃப் ஜீன் த டூகெதர் டிட்டர்மைன் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஓகேவா அதுதான் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா வீட் எடுத்துக்கிறாங்க த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பாலிஜெனிக் இன்ட்ரீட்டன்ஸ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை ஸ்வீடிஷ் ஜெனிட்ஸ் ஹச் நெல்சன் ஹீலே இன் வீட் கர்னல் ஸ்வீடிஷ் ஜெனிஸ் டிஸ்ட் நெல்சன் ஹீலே எடுத்துக்கிறாரு இன் வீட்டில் கலர் இஸ் கண்ட்ரோல் பை டூ ஜீன் ரெண்டு ஜீன் கண்ட்ரோல் பண்ணது ரெண்டுக்குமே டூ அலில்ஸ் இருக்குது ஒன்று ரெட் வித் ஒன் வித் ரெட் கர்னல் கலர் வாஸ் டாமினன்ட் டூ ஒயிட் ஒன்று ரெட்டை வந்து டாமினன்ட் அதுக்கப்புறம் ஒயிட்டை அதுக்கப்புறம் இவர் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு வீட் வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது டார்க் ரெட் அண்ட் ஒயிட்டை அந்த டார்க் ரெட் ஜீனோ டைப் ஆர் ஒன் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ஒயிட் வந்து ஸ்மால் லெட்டர் ஆர் எடுத்துக்கிறாங்க இனி எஃப் ஒன் ஜென்ரேஷனை பார்க்கும்போது மீடியமான ரேட்டு கிடைக்குது அதோட ஜீ ஜீனோ டைப் வந்து எட்ரோசைகோஸாக ஃபார்ம் ஆகுது ஒன் வீட் பிளான்ட்டில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதான் ஓகேவா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேமேட்ஸ் ஒன்று டா டாமினன்ட் இன்னொன்று ஒன்று ஓமோசைகோஸ் டாமினட்டாக இருக்குது இன்னொன்று எட்ரோசைக்கோஸ் ஓகேவா இன்னொன்று ரெசஸிவாக ஃபார்ம் ஆயிருக்கு த இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர் இஸ் டிட்டமைண்ட் பை நம்பர் ஆஃப் ஆர்ஜின் இன் எஃப் டூ ஜென்ரேஷன் ரெட் கலரோட இன்டென்சிட்டி எதை வச்சுன்னா எஃப் டூ ஜென்ரேஷனில் எவ்வளோ ஆர்ஜின் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நாலு கேபிட்டல் ஆர்ஜின் வருது அது என்ன கலராக டார்க் ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஆர்ஜினை வந்து மீடியம் டார்க்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆர்ஜின் வந்தால் அது வந்து மீடியம் ரெட் ஒரே ஒரு ஆர்ஜின் வந்தால் அது லைட் ரெடு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ஜின் தான் ஒயிட் கர்னல் ஃபோர் ஆர்ஜின் வந்தால் நாலுமே கேபிட்டல் ஆராக இருந்தால் அது டார்க் ரெடு த்ரீ ஆர்ஜின் வந்தால் அது வந்து டார்க் ரெடு டூ ஆர்ஜின் தான் மீடியம் ரெட் ஒரே ஒரு ஆர்ஜின் வந்தால் லைட் ரெட்டு ஆர்ஜினே இல்லைனா அது வந்து ஒயிட் கர்னல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க

அதர் எக்ஸாம்பிள் ஹைட் அண்ட் ஸ்கின் கலரின் ஹியூமன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த்ரீ பேர் ஆஃப் ஜீன்ஸ் ஹைட்டும் ஹியூமனோட ஸ்கின் கலரும் எது கண்ட்ரோல் பண்ணுதான் த்ரீ பேர் ஆஃப் ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதாக இருந்தது டார்க் ரெட்டு ஒய்ட்டு எஃப் ஒனில் பார்க்கும்போது மீடியம் ரெட்டு ஒனில் வந்து செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது எட்ரோ ஃபார்ம் ஆகுது ஓகேவா மூணுமே கேபிட்டல் ஆர் வந்தால் ரெட்டுன்னு சொன்னோம் ஓகேவா நாலுமே கேபிட்டல் ஆர் அதை வச்சு தான் இங்கே அவங்க கலர் மேக் பண்ணியிருக்காங்க அது அந்த டேப்லட் காலம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது நீங்கள் எழுதும்போது போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து பெல் ஷேப்கோ இது வந்து அந்த கலர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது இது கூட நீங்கள் எழுத தேவையில்ல மேலே உள்ளது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னிருக்காங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க லோகை வாஸ் ஸ்டடிட் பை நில்சன் ஏலே வாஸ் நாட் லிங்க் ஜெயின் அசால்டட் இண்டிபெண்டன்லி லோக்கையை ஸ்டடிட் பண்ணும்போது ஜீனோட லோக்கஸ் அதை ஸ்டடி பண்ணும்போது அது வந்து லிங்கேடாக ஆகலை அந்த ஜீன் எப்படி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டாக இன்டிபென்டண்ட்டாக ஒன்றொன்னும் சார்ந்து இல்லாமல் இருக்குது டிபெண்டாகவே இல்லை லேட்டர் ரிசர்ச்சஸ் டிஸ்கவர் தர் தேர்ட் ஜீன் ஆல்சோ அஃபெக்ட் த கெர்னல் கலர் மூணாவது ஜீன் என்ன பண்ணுது கெர்னல் கலரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அதில் த்ரீ இண்டிபெண்டன்ட் பேராஃப் அலிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் வீட் கெர்னல் கலர் த்ரீ இன்டிபெண்டன்ட்டான அலில்ஸ் தான் ஓகே அது என்ன வீட் கர்னல் கலரில் இன்டி இன்வால்வ் ஆகிருக்கு நில்சன் இலே ஃபவுண்ட் த ரேஷியோ சிக்ஸ்டி த்ரீ ரெட்டு இஸ் டூ ஒன் இன் எஃப் டூ ஜென்ரேஷனில் பார்த்துருக்காங்க ஏன் எஃப் ஒன் ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட்டு எஃப் டூ ஜென்ரேஷனில் ஒன் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ ஃபிஃப்டீன் இஸ் டூ டுவெண்ட்டி இஸ் டூ ஃபிஃப்டின் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ ஒன் இதை வந்து எஃப் டூ ஜென்ரேஷனில் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு டார்க் ரைடு ஒயிட் வீட்டை க இது பண்ணும்போது இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகுது அதை செல்ஃப் பார்க்கும்போது ஒன்று டார்க் ரெட்டாக வந்திருக்கு இன்னொன்று மாடரேட் ரெடு ரெட்டு இன்டர்மீடியேட் ரெட் லைட் ரெட் வெரி லைட் ரெட் ஒயிட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு இதில் இருந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா பிளெண்டிங் இன்ன ரிட்டர்ன்ஸ் வாஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் இந்த கெர்னல் ஆஃப் வீட்டை பிளெண்டிங் இன்ன ரிட்டர்ன்ஸ் இங்கே வீட்டில் டேக் பிளேஸ் ஆகலை பிளெண்டிங்னா இன்டர்மீடியேட் கேரக்டர் இன் எஃப் டூ ஜென்ரேஷன் பிளான்ஸ் ஆஃப் கெர்னல் வித் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலர் வேரியேஷன் இப்போ எஃப்டூவில் பார்க்கும்போது கலர் வேரியேஷன் இருக்குது இட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் அது எதுனானால் ஜீன் வந்து செக்ரிகேட் ஆகி அதுக்கப்புறம் ரீகம்பைன் ஆகிருக்கு அனதர் எவிடன்ஸ் ஃபார் த அனதர் எவிடன்ஸ் ஃபாதர் ஆப்சன்ஸ் ஆஃப் பிளைண்டிங் இன்ன ரிட்டன்ஸாக பிளைண்டிங் இன்ன ரிட்டன்ஸ் இல்லைனா பேரண்டல் ஃபீனோ டைப் திரும்ப எஃப்டூல ரீ அகைன் ஆகுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது டார்க் ரெட் அண்ட் ஒயிட் இது எங்கே பார்த்தோம் இங்கே அதெல்லாம் நான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் நோ பிளைண்டிங் ஆஃப் ஜீன் ஒன்லி த ஃபீனோ டைப் ஜீன் பிளண்டாக இருக்காது ஆனால் ஃபீனோ டைப் மட்டும்தான் த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் செவரல் பேர் ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன் கிவ் ரைஸ் டு மெனி ஷேட் ஆஃப் கெர்னல் கலர் கியூமுலேட்டிவ்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் மூலமா செவரல் பீட பேர் ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன் எதனால லைட்டாக ஷேட் மூலயமா அது வந்திருக்கும் ஐபாஸ் திஸ் த டூ லோக்கை மஸ்ட் கான்ட்ரிபியூட் காண்ட்ரிபியூட் அடிட்டிவ்லி டு த கர்னல் கலர் ஆஃப் வீட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ரெட் அலில் டு த கெர்னல் கலர் ஆஃப் வீட் இஸ் அடிட்டிவ் அது என்ன பண்ணுது ரெட் அலில் வந்து கான்ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்கு வீட்டுக்கு வீட் கெர்னலுக்கு ஓகேவா இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ராஜெனிக் இன்ட் ஜீன் இன்ட்ராக்ஷன் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தது இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்